பாவாவோ கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாவாவோ கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்பு குழந்தையே ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்க போகிறது காரணம் புரிகிறதா உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம் என் ஆசீர்வாதத்துடன் என் பிரசாதத்தை பெற்றுள்ளாய் அதனால் உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் இதோ மலர்ந்துவிட்டது காலம் மாறும் காட்சிகள் மாறும் வாழ்வும் மாறும் உன் கவலை கஷ்டம் வேதனை சித்திரவதை துன்பம் என எல்லாம் இன்னும் சில நாட்களிலேயே தீர்ந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க போகிறாய் இன்று உன்னை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் உள்ளது நீ என் மீது வைத்துள்ள அன்பையும் பக்தியையும் பார்க்கும்போது பிரமிப்பாக உள்ளது எவ்வளவோ சோதனைகளை எதிர்கொண்ட நீ உன் கஷ்டங்களை தாங்க முடியாமல் என்னிடம் கதறி அழுத நீ இன்று பக்குவப்பட்ட மனதுடன் என் சாயப்பா என்னுடன் இருக்கும்போது என்ன கவலை என்று பக்குவப்பட்ட நிலைக்கு வந்துவிட்ட உன்னை பார்க்கும்போது அப்படியே உச்சி முகர்ந்து என் மடியில் அமர்த்தி கொள்ள வேண்டும் போல் உள்ளது எது வந்தாலும் அப்பா நம்மை காப்பாற்றுவார் என்ற நிலைக்கு வந்துவிட்டாய் அல்லவா நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு வந்துவிட்டது ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன் எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டப்போகிறது விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம் அந்த போராட்ட களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட வேதனைகளிலிருந்து விடுபட்டு விட்டாய் உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உயரப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போக போகிறாய் பொறுமையாக இரு வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செயல்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுத்துவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயங்கள் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன் எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா
நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, கவலைப்படாதே, உன்னை கைவிட மாட்டேன். நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான், ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது. உன் நிழலாக என்றும் உனக்காக நான் இருக்கிறேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாக பெறுவதில்லை. அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும், ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய். வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய்? அவற்றை விட்டுவிடு, புத்துணர்வுடன் வாழு. செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்ச்சியோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும். உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடன் இருக்கிறேன். உன் கண்ணீர் என் கண்ணீர், உன் வலி என் வலி. அவற்றை நிச்சயம் சரி செய்வேன். நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வாய். நீ மேலும் மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைய போகிறாய். யார் வெறுத்தார்களோ, யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். கவலைப்படாமல் இரு. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் அரவணைப்பேன். நான் இருக்கிறேன். நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம், நீ விரும்பும் சீருடன் உன் தந்தையாகிய சாய் உன் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறேன். வாசல் கதவை திறந்து வை சந்தோஷமாக. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.